இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஜெபங்களந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று ஞாயிற்றுக்கிழமை, சிறப்பான விதத்தில் தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு. இந்த ஐந்தாம் ஞாயிறு அழைப்பு விடுப்பதெல்லாம் உமக்கு நான் புது வாழ்வு அளிக்கின்றேன் என்பதுதான் இன்றைய மறையினுடைய இரத்தன சுருக்கமாக கூறுவது. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு மாறுபட்ட வாழ்வை, ஒரு புதிய வாழ்வை, ஒரு நேர்மறையான சிந்தனை உள்ள வாழ்வை அளிக்கின்றேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் எசேக்கியேல் வழியாக, புனித பவுலடிகர் வழியாக, இன்றைய நற்செய்தியாளர் யோவான் வழியாக ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தித்தேன். அவருக்கு வயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி, அதுவும் பெரிய கட்டியாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அவரை சந்தித்து பேசுகின்ற போது, ஃபாதர், எனக்கு இறைவன் புது வாழ்வை கொடுத்திருக்கின்றார், நான் மரணத்தின் விளிம்பிற்கு நான் சென்று விட்டேன், நான் மீண்டும் இந்த உலகத்தை பார்ப்பேனா, என் சொந்த பந்தங்களை நான் பார்ப்பேனா, அல்லது அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் வீடு திரும்புவேனா, பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே, சந்தேகங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கின்றார், இந்த உலகத்தை இன்னும் நான் பார்க்க வேண்டும், இன்னும் நிறைய அனுபவங்களை நான் பெற வேண்டும், இன்னும் இந்த உலகத்திற்கு என் குடும்பத்தாருக்கு நல்லது செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் திருமணம் முடியவில்லை, திருமண காரியங்கள் மற்ற காரியங்களெல்லாம் நான் எடுத்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்வை, மறு வாழ்வை கொடுத்திருக்கின்றார் என்று கூறினார். ஆம், பிரியமான சகோதர சகோதரே, நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்படித்தானே? ஒரு ஆபத்தான, ஒரு விபத்தான, அல்லது இப்படிப்பட்ட ஒரு சில வியாதிகள், ஒரு சில மரணப்படுக்கையில், அல்லது மரண விளிம்பிற்கு சென்று, அல்லது ஒரு சில அறுவை சிகிச்சை நடக்கின்ற போது, யதார்த்தமாக அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய சவாலாகத்தானே அமைகின்றது. புதிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் அல்லவா? நினைத்து பார்ப்பான் பமைக்குள்ளே, இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரையிலே இறப்புக்கு பிறகு மறுவாழ்வு உண்டா இல்லையா, மோட்சம் உண்டா இல்லையா, நாம் மீண்டும் ஆண்டவரோடு பிறப்போமா இல்லையா, யார் யார் மோட்சத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள், யார் யார் நரகத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள், அல்லது யார் யார் உத்தரிக்கிற ஸ்தலம் ஒன்று இருந்தால் அங்கு செல்ல இருக்கின்றார்கள் என்று பலதரப்பட்ட கேள்விகள் நம் மத்தியிலே, நம் மனதிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கும். சிறப்பான விதத்தில் நாம் இறப்பை பற்றி எப்போது நினைப்போம் என்றால், ஒரு இறப்பு சடங்கிற்கு செல்கின்ற போது, அல்லது நமக்கு நெருக்கமான நம்முடைய சொந்த பந்தங்கள் இறந்த பிறகுதான் அந்த இறப்பை பற்றியே நாம் நினைத்து பார்க்கின்றோம். நிலையற்ற உலகில் நிலையில்லா இந்த உயிரை நிலையானது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள்! நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியாது, ஆனால் நாம் இன்னும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு 10 ஆண்டுகளுக்கான திட்டங்கள், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது நாடாக இருக்கட்டும், அல்லது குறுகிய கால திட்டங்கள், நீண்ட கால திட்டங்கள் என்று இவ்வாறாக திட்டமிட்டு வாழ்வதில்லையா? நாளைக்கு என்ன உண்ணப்போகிறோம், நாம் உயிரோடு இருக்கப் போகின்றோமா என்றெல்லாம் அதையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. வாழ்வோம், இருப்பு வரையில் நிறைவாக வாழ்வோம் என்பதை பற்றித்தானே நாம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆம், பிரியமான சகோதர சகோதரே, இந்த புதிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார், மறு வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. இன்றைய முதல் வாசகத்தில்
வாசிக்க கேட்கின்றோம். அருமையாக சொல்லப்படுகிறது, கல்லறைகளை நான் திறக்கப் போகின்றேன், நீங்கள் உயிர் பெற்றவளாக வரப்போகிறீர்கள், உங்களுக்கு புதிய வாழ்வை நான் கொடுக்கப் போகின்றேன், உங்களுக்கு நான் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு நான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நபர்கள் யாராவது உயிர்த்து வந்திருக்கின்றார்களா? உயிர்க்க முடியுமா? புது வாழ்வு பெற முடியுமா? ஆனால் நான் என்னுடைய ஆவியை உங்கள் மேல் ஊதுவேன் என்று கூறுகிறார். இதோ ஆவி உங்களுக்கு உயிர் ஓட்டத்தை கொடுக்கும், அந்த ஆவி உங்களை வல்லமையால் நிரப்பும், அந்த ஆவி உங்கள் மேல் உங்களை வழிநடத்தும், உங்கள் மேல் இருந்து உங்களை வழிநடத்தும் என்று எசேக்கியேல் கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இறப்பு சடங்கிற்காக ஒரு இல்லத்திற்கு சமீபத்தில் சென்றிருந்தேன். அங்கு அந்த இறந்து போனவர் ஒரு பெண்மணி, வயதான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய பிள்ளைகள், மூன்று பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த இளைய மகள் அழுகிறார், அம்மா நீ எப்பம்மா வருவ, எப்பம்மா வருவ, உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போய் நான் தனியாக இருக்கிறேனே, இந்த தனிமரம் எப்போ தோப்பாகுமோ என்று பலவாறு அவர் ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கின்றார். அப்போது அவருடைய மூத்த சகோதரி சொல்லுகிறார், நானும் பக்கத்தில் நிற்கிறேன், பேசாமறி அழுகாத, உன் வார்த்தையெல்லாம் கேட்டு நீ புலம்புறது, உன் ஒப்பாரியை கேட்டு அம்மா எந்திரிச்சு வந்துடப்போதுடி, அம்மா எந்திரிச்சு வந்துடப்போது, அழுகாத. ஆம் பிரியமான சகோதர சொல்லி, செத்துப்போன வயதானது, முதிர்ந்த வயதில், முதிர்ந்த வயதில் இறந்து போன அம்மா மீண்டும் எழுந்து வந்தாலும் வந்துடுவார், பேசாத, ஒப்பாரி வைக்காத, மீண்டு வரணும்னு அழுகாத, போதுமுடி. ஆம்பிரியமான சகோதர சொல்லி, இதுதாங்க இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சொல். இறந்தவருடைய இல்லத்திற்கு சென்று நாம் பார்க்கின்றோம், எத்தனை நபர்கள் அழுது புலம்புகிறார்கள். என் செத்தாண்டா முடிஞ்சு, இதோடு போகட்டும், இதோடு அந்த கஷ்டம் தீரட்டும் என்று உள்ளாந்த மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றோம். உள்ளாந்த மனதில் நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். ஆனால் பாசாங்கு காமிப்பதற்காக முக்காடை போட்டு அழுவதைப் போலவும், வருத்தப்படுவதைப் போலவும், வேதனைப்படுவதைப் போலவும், இவை அத்தனையும் ஒரு சில இடங்களில், ஒரு சில நேரங்களில் நடிப்பாகத்தான் இருக்கின்றது. ஆம் பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் எசேக்கியேல் கூறுகிறார், கல்லறையிலிருந்து நான் உங்களை எழுப்புவேன் என்று கூறுகிறார். நம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அறிந்தவர் தெரிந்தவர், நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முப்பாட்டன், ஒருவேளை நினைத்து பார்ப்போம், அவர்களெல்லாம் இன்று கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டு நம்முடைய வீட்டிற்கு வந்தால் அவர்களை எப்படிப்பட்ட முகபாவத்தோடு, எப்படிப்பட்ட மனநிலையோடு அவர்களை வரவேற்கப் போகிறோம்? ஒருவேளை அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம், இறந்து போன என்னுடைய கணவனோ மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ, அல்லது என்னுடைய மாமியாவோ மாமனாரோ, அல்லது என்னுடைய சொந்த பந்தங்களோ, இறந்து போன நபர்கள் அத்தனை பேரும் இந்த எழுந்து என்னுடைய என்னை தேடி நாடி வந்து விட்டார்கள், வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் என்னுடைய மனநிலை அவர்களை வாங்க என்று வரவேற்குமா? அல்லது ஐயையோ வந்து விட்டார்களா, மீண்டுமா என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருப்போமா? நினைத்து பார்ப்பான்பமைக்கவளே, இன்று எசேக்கியேல் கடவுளே இறந்து போன நபர்களுக்கு உயிர் கொடுத்தாலும் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து விடாதே, அவர்களெல்லாம் உயிர் பெற்று விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தானே அதிகமாக நம்மத்திலே இருக்கக்கூடும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய நாவல இரண்டாவது வாசகத்தில் பவுலுகிறார், அருமையாக கூறுகிறார். ரோமியருக்கு எழுதிய திருமடலில் 8வது அதிகாரத்தில் அருமையாக பவுலுகிறார் கூறுகிறார், இது ஊனியல்களோடு வாழக்கூடிய நபர்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ முடியாது, அவர்கள் நிச்சயமாக கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ முடியாது, இருளில் வாழக்கூடிய மக்களாக வாழ்கின்றார்கள். அப்போ கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஊனி இயல்புகளுக்கு ஏற்ப வாழ்வு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. ஒருவேளை ஊனியல்களோ ஊனி இயல்புகளோடு வாழ்ந்தாலும்
மனமாற்றம் அடைந்தால் அங்கு தேவன் நமக்கு புதிய வாழ்வை கொடுக்கின்றார் என்பதையும் பவுலுகிறார் ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையாக அவர் கூறுகிறார் பிரியமான சகோதர சவுலே இதோ பவுலுகிறார் சொல்லுவதெல்லாம் நாம் நல்லவர்களாகவே வாழ வேண்டும் நாம் அனைத்திற்கும் நன்மை நிறைந்தவர்களாகவே வாழ வேண்டும் அதைத்தான் கடவுள் விரும்புகிறார் நாம் சாத்தானுடைய பிள்ளைகளாக ஊனியல்புகளுடைய பிள்ளைகளாக அல்லது இந்த உலகம் சார்ந்த பிள்ளைகளாக வாழ்வதை நிறுத்தி வைத்துவிட்டு அங்கிருந்து ஒரு யூடர்ன் எடுத்து புதிய மனிதர்களாக வாழ வேண்டும் நன்மை நிறைந்தவர்களாக நன்மை தகுதியாய் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே இந்த நாளில் பவுல் எழுகிறார் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆப்பிரியமான சகோதர சகோதரே இன்றைய நச்சீரம் வாசிக்க கேட்கின்றோம் நீண்ட வாசகம் இன்றைக்கு யோவா நச்சீரியாளர் அருமையாக கூறுகிறார் மார்த்தா மரியாவை பற்றியும் லாசரை பற்றியும் அந்த ஊர் மக்களை பற்றியும் மற்றும் இயேசு ஆண்டவருடைய அந்த மனித இயல்பை பற்றியும் தெளிந்தெளிவாக யோவா நற்செய்தியாளர் கூறுகிறார் லாசர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனே ஆண்டவர் புறப்பட்டு செல்கிறார் இதோ என்னுடைய வல்லமை அங்கு விளங்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அவர் செல்கின்றார் சென்று அங்கு முதலில் அவர் பார்ப்பது மார்த்தாவை பார்க்கின்றார் மரியா வீட்டிலேயே துக்க விசாரிக்கக்கூடிய நபர்களோடு இருந்து விட்டார் மீண்டும் அவர் ஊர் எழுகைக்கு அருகாமிலே நின்று விட்டார் மரியா மீண்டும் ஓடி வந்து ஆண்டவரை சந்திக்கின்றார் ஆண்டவரே நீ இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார் ஆண்டவரே நீ எங்களோடு இருந்திருந்தால் எங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தீமை நடக்காது நீ இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்பதை இங்கு கோடிட்டு காட்டப்படுகின்றது ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே அப்படி இருந்தும் நான்கு நாட்களாக இதோ அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த லாசரை ஆண்டவர் உயிர் உள்ளவராக எழுப்புகிறார் அது மட்டுமல்ல ஆண்டவர் லாசருடைய இறப்பை கேட்டு அங்கே மார்த்தா மரியா அழுவதை பார்த்து ஆண்டவரும் குமுறி அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்தளவிற்கு ஆண்டவர் மனிதநேயத்தோடு இருந்தார் மூன்று இடங்களில் மட்டுமே ஆண்டவர் அழுதார் என்று சொல்லப்படுகிறது ஒன்று லாசருடைய மரணத்தை கேட்டு அவர் அழுகிறார் இரண்டாவது எருசலேம் நகரை பார்த்து அழுகிறார் மூன்றாவது கெஸ்தமணி தோட்டத்தில் அவர் இரத்த வேர்வையை சிந்தி அவர் அங்கும் கண்ணீர் விடுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே அவருடைய பாடுகளை நினைத்து கூட அவர் கண்ணீர் விட்டிருக்கக்கூடும் ஆனால் இங்கு லாசருக்காக அவர் கண்ணீர் விட்டார் அதை பார்த்த மக்கள் மலைத்து போய்விட்டார்கள் அந்த அளவிற்கு அவர் மனிதனையும் கொண்டவராக இருக்கின்றார் என்றாலும் மிகையாகாது செத்து போன லாசரை அவர் உயிர்ப்பிக்கின்றார் இந்த உயிர்ப்பு தன்னுடைய உயிர்ப்பை வெளிப்படுத்துகின்றது இதோ இறந்து போய் விட்டோம் என்று நினைக்காதீர்கள் மீண்டும் உங்களுக்கு நான் உயிரோட்டம் கொடுப்பேன் நான் உயிருள்ளவரை நான் உங்களுக்கு உயிரோட்டம் கொடுப்பேன் யோவான் நற்செய்தியாளர் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆம்பிரியமான சகோதர சகோதரே இன்று நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் இது முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வதுதான் இனிமேல் எனக்கு வழியே இல்லை எல்லாம் எனக்கு நிறைவேறிவிட்டது எல்லாம் ஒரு கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் இனிமேல் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு என்னை கேட்பார் யாரும் இல்லை இனிமேல் நான் வாழ்ந்து எனக்கு என்ன பயன் இனிமேல் நான் வாழ்வதால் யாருக்கு என்ன பயன் என்று கூட பலதரப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாளுடைய நற்செய்தி ஒரு ஆறுதலான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ நம்முடைய வாழ்வு ஒரு நிலைக்கு வந்துவிட்டது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்று நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் என்று நம்மோடு இருக்கத்தான் போகின்றது இருக்கத்தான் செய்யும் ஆம் நாம் அதை டியூன் பண்ண வேண்டும் பிரியமான சகோதர சோலே இந்த இடத்தில் ரேடியோ எடுக்கின்றது இந்த இடத்தில் ஒரு செல்ஃபோன் எடுக்கின்றது என்றால் அங்கு மறைமுகமாக நாம் பார்க்க முடியாத அலைகள் இருக்கின்றன ஆப்பிரியமான சகோதர சோலே 4G தாண்டி 5G தாண்டி இன்னைக்கு 6G செல்ஃபோனுடைய அலைகள் நம்மை சுற்றி தான் இருக்கின்றது
நாம் செல்ஃபோனை எடுத்து டேட்டாவை ஆன் பண்ணினால் மட்டுமே நெட்டு நமக்கு கனெக்ட் ஆகின்றது. இதே போல தான் ஆண்டவர் நம்மோடு எப்போதுமே இருக்கின்றார். அவர் உயிருள்ள கடவுள். அவர் நமக்கு எப்போதுமே நல்லதே செய்கின்றார். நாமும் நல்லது நினைக்க வேண்டும், நல்லவர்களாகவே வாழ வேண்டும். ஆகையால் நாம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டோம், இனிமேல் என் வாழ்வு முடிவுக்கு வந்து விட்டது, என்னுடைய வியாபாரம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, இனிமேல் நான் எந்திரிக்க முடியாது, நான் விழுந்து விட்டேன், இனிமேல் எழுது என்னால் நடக்க முடியாது, இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா, சமுதாயம் என்னை புரிந்து கொள்ளுமா, என்னுடைய கணவன் மனைவியினை ஏற்றுக்கொள்வார்களா, என்னுடைய உற்றார் உறவுகளை ஏற்றுக்கொள்வார்களா, இந்த சமூகத்துக்கு நான் துரோகம் விளைவித்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக வாழ மறுத்து விட்டேன் என்று பலதரப்பட்ட எண்ணங்களோடு நாம் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு கொடுக்க போகின்றார். ஆனால் நாம் ஆண்டவரோடு ஒத்துழைக்க வேண்டும். ஆண்டவரோ ஆண்டவரை தேடி வந்தோம் என்றால், ஆண்டவருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்றால், கண்டிப்பாக நிச்சயமாக இழந்தது அத்தனையும் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். ஏனென்றால் அவர் மறுவாழ்வு கொடுக்கக்கூடியவர், அவர் நமக்கு பொது வாழ்வு கொடுக்கக்கூடியவர். அவன் பிரியமான சகோதர சோலே, லாசர் செத்து போன நபருக்கு உயிர்ப்பிச்சு கொடுத்த தேவன் நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகள், துன்பம், துயரம், வேதனை, மன அழுத்தம், கடன் சுமை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, உறவு ரீதியான மன ரீதியான சிக்கல் பிரச்சனை இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். இதோ ஒவ்வொரு பூட்டிற்கும் சாவி உண்டு அல்லவா? கடவுளால் தீர்க்கப்படாத பிரச்சனையும் ஏதாவது உண்டா? கண்டிப்பாக நிச்சயமாக அவர் தீர்த்து வைப்பார். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கூறுவதெல்லாம், பாடுபட போகின்றேன், இறக்கப் போகின்றேன், மீண்டும் உயிர் பெற்றுடுவேன். உங்கள் வாழ்க்கையும் ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய அத்தியாயம், புதிய ஒரு உந்து சக்தி, புதிய ஒரு நேர்மறை சக்தியோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. அதற்கு உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, அந்த ஊனி இயல்புகளை விட்டுவிட்டு புதிய வாழ்வுக்கு நீங்கள் வாருங்கள். ஆவியானவரால் உங்களை நிரப்புவேன், அந்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனை. இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்க, இந்த புதிய வாரத்தில் நாங்கள் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாக, தீய பழக்க வழக்க இந்த ஊனி இயல்புகளை, இந்த உலக சார்ந்த காரியங்களை நாங்கள் அதிகமாக ஈடுபடாமல், இதோ நன்மைத்தனம் மிக்கவர்களாக, நன்மையை மட்டும் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய, செய்யக்கூடிய, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக என்று வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவே எங்கள் வாழ்வு ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, இனிமேல் சாதிக்க முடியாது, இனிமேல் வீடு கட்ட முடியாது, இனிமேல் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, அல்லது பிள்ளைகள் இன்னும் உயர்வு நிலைக்கு வரமாட்டார்கள், இன்னும் வெளிநாட்டு பயணம் செல்ல முடியாது என்ற பலதரப்பட்ட தடைகளை நினைத்து சோர்ந்து போய், மன உடைந்து போய், விரக்தியோடும் கடன் சுமையோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே நீ தொட்டு ஆறுதலும் தேறுதலுமாய் புதிய வாழ்வையும், செத்துப்போன லாசருக்கு உயிர்ப்பிச்சு கொடுத்த தேவனே, எங்கள் வாழ்க்கையிலையும் நீ ஒளியாக, அந்த இருளை அகற்றக்கூடிய ஒளியாக, அந்த புதிய வாழ்வை நம்பிக்கை இழந்த வாழ்வுக்கு நம்பிக்கையாக, அந்த கலங்கரை விளக்கம் போல எங்களை ஏதோ வழிநடத்தி, நாங்கள் உம்முடைய பாதையிலே, உம்முடைய அருளிலே, உம்முடைய புதிய அந்த உயிர்த்தலிலே நாங்களும் பங்கு பெற்று ஒளியின் மக்களாக என்று வாழ கிருபை தரும்படி ஏலாண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க.